இப்போ இந்த அடோப் இன்டிசைன் இதில் ஹெச்டிஎம்எல்ஐ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது ஹெச்டிஎம்எல்ஐ இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இல்லை எம்பெட் பண்ணுறதுன்னு சொல்லலாம், சரி அது எப்படின்னு தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்னோடய வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஷேர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண இந்த இடத்துல எம்பெடர்னு வரும், இது இப்படி வரும். இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்க செலக்ட் ஆகிரும். இதை காப்பியை கொடுக்கணும். காப்பியை கொடுத்துட்டிங்களா, காப்பியை கொடுத்துட்டு இதுக்கு வாங்க, இன்டிசைனுக்கு வாங்க. இப்போ இந்த சும்மா இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுங்க, கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு இப்படி இது வரேன். இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, வந்து இதை இப்படி பெருசாகிக்கிறேன். சரி, பெருசாகிக்கிட்டு இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணுறேன். இது வந்து அன்டிட்டில் இருக்கு, ஏதாவது நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஆர்எஸ்எம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இதை சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, சேவ் கொடுத்துட்டோமா. சரி, இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல்னு இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைனாக்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த ஹெச்டிஎம்எல்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டுருக்கேன். ஒரு டாக்குமெண்ட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது வந்து பேசுகிறதான் பேஜ் லே அவுட்டு இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் இந்த டிக்கு இருந்துச்சுனாக்க இதை நம்ம இதை ஓகே கொடுத்த உடனே வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதை டிக்கு எடுத்துட்டிங்கனாக்க இது வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகாது, டிக்கு இருக்கட்டும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இல்லைங்களா, கொடுத்த உடனே எனக்கு வந்து வெப்பேஜில் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குனாக்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் புக்கை ஏதோ ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை அது சம்மந்தமாக ஒரு வீடியோவை இதில் லிங்க் பண்ணி அனுப்பலாம். இது அதில் வந்து அவங்க வந்து வெப் பேஜுக்கு போகணுங்கிறது இல்லை. அதே பேஜ் நீங்கள் எந்த பேஜில் இதை எம்பெடட் பண்ணியிருக்கீங்களோ அதிலே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை பாருங்கள், அதுதான் இதில் வந்து ப்ளே ஆகும். இதெல்லாம் எஸ் கொடுத்துருங்க, இப்படி கொடுத்துருங்க. ஓகே, ஓகே, ப்ளே ஆகுதுங்களா? அது மாதிரி தான், அது மாதிரி தான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து எம்பெடட் பண்ணுறது வந்து அது மாதிரி தான். இப்போ புக்கு இதாக இல்லைங்கனாக்க அது சம்மந்தமாக வீடியோ நீங்கள் போடணும் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த மாதிரி எம்பெடட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.